சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவி வந்து பண்ணினா அதில் ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு சில டேரக்டர்ஸ்லாம் மூவிஸ் எடுப்பாங்க. அண்ட் சில பேர் என்னென்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம், ஸோ என்டர்டெய்னிங் மூவிஸ் மட்டும் எடுத்தால் போதும், சோஷியல் மெசேஜ் சொல்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் யார் யார் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் எடுக்க போகிறாங்க அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். அஜித் ஹெச்பினோ டைரக்ஷன்ல பிங்க் ரீமேக்கா உருவாகிட்டு இருக்கிற நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நிரவ் ஷா சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. லிரிசிஸ்ட் பா விஜய் 2013 அப்புறமா திரும்பவும் அஜித்துக்கு சாங் எழுதுறதா சொல்லியிருக்காங்க. போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் May 1st அஜித் பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த படம் May 1st ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல விஜய் தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. 10 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா விஜய் நயன்தாரா இந்த படத்துல சேர்ந்து நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விவேக்கும் பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த படத்துல விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு கேப்புக்கு அப்புறமா நடக்கிற மாதிரியே இந்த படமும் ஒரு கேப்புக்கு அப்புறமா விஜய் நடிக்கிற ஃபீல் குட் மூவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல வந்த விஜய் படங்கள் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா சீரியஸா பிரஸ் மீட்ல பேசுற மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு ஆக்ஷன் கலந்த ஃபீல் குட் மூவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜோதிகா. நாச்சியார், செக்க சிவந்த வானம், காற்றின் மொழி படங்களுக்கு அப்புறமா ஜோதிகா 2D என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல குலே பகாவலி ஃபேம், கல்யாண் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட், ட்ரீம் வாரியர்ஸ் பேனர்ல டெபியூட்டன்ட் எஸ் ராஜ் டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் அண்ட் ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல கார்த்திக் மெயின் லீட்ல நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட்னு மூணு படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. இதுல டெபியூட்டன்ட் ராஜ் டைரக்ட் பண்ற படத்துக்கு ராட்சசின்னு டைட்டில் வச்சிருக்கிறதாவும் இந்த படத்துல ஜோதிகா டீச்சரா நடிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மாதவன். இஸ்ரோ சயின்டிஸ்ட் நம்பி நாராயணனோட பயோபிக்கா உருவாகிட்டு இருக்கிற ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜஸ்ல உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை மாதவன் டைரக்ட் பண்ணி மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துல தமிழ் வெர்ஷன்ல சூர்யாவும் ஹிந்தி வெர்ஷன்ல ஷாருக் கானும் கேமியோ ரோல் பிளே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நிவேதா பெத்துராஜ். ஒரு நாள் கூத்து படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான நிவேதா பெத்துராஜ் பொதுவாக என் மனசு தங்கம், டிக் டிக் டிக், திமிரு பிடிச்சவன்னு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படங்களுக்கு அடுத்ததா தமிழ் அண்ட் தெலுங்குல நிறைய படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹாலிவுட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சீரீஸான மார்வல் சீரீஸ்ல நடிக்கிறதுக்கான ஃபைனல் ரவுண்ட் ஆடிஷன்ல அவங்க கலந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி 3, பிளாக் விடோ, த எட்டர்னல்ஸ், பிளாக் பேந்தர்னு பெரிய லைன் அப் வச்சிருக்காங்க. இதுல எந்த படத்துல நிவேதா பெத்ராஜ் நடிப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.